விரைவு செய்திகள். ராமநாதபுரத்தில் ஷெட்யூல்டு வகுப்பினர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்து தேசிய எஸ்சி ஆணையத்தின் துணைத் தலைவர் அருண் ஹல்தார் ஆய்வு மேற்கொண்டார். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வு நடத்தியதாக கூறினார். மேலும் மண்டபத்தில் தாய் மகள் எரித்து கொல்லப்பட்ட வழக்கில் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் மாவட்ட ஆட்சியர் சங்கர்லால் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் கார்த்திக் ஆகியோருடன் விசாரணை நடத்தியதாகவும் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைந்து நடவடிக்கை எடுத்து இழப்பீடு வழங்க அறிவுறுத்தியதாகவும் அருண் ஹால்தர் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தனியார் பள்ளி வாகனங்களிலும் மாவட்ட ஆட்சியர் மோகன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பள்ளி பேருந்துகளில் பாதுகாப்பு சாதனங்கள், அவசர வழி உள்ளிட்ட வசதிகள் சரியாக உள்ளனவா என ஆய்வு செய்தார். அப்போது பேசிய அவர், அனைத்து பள்ளி வாகனங்களும் அரசின் விதிமுறைகளை பின்பற்றி இயக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். விதிமுறைகளை மீறி செயல்படுவோர் மீதும் வாகனங்களை சரியாக பராமரிக்காத பள்ளிகள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியின் போது தீயணைப்புத்துறை சார்பில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு தீ பற்றினால் அதனை எவ்வாறு அணைப்பது என்பது குறித்தும் பயிற்சி அளிக்கப்பட்டது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆபரண கண்காட்சி நேற்று தொடங்கியுள்ளது. 3 நாட்கள் நடைபெறவுள்ள இக்கண்காட்சி 17வது ஆண்டு கண்காட்சியாகும். கொரோனா பெருந்தொற்று காரணமாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் தங்க நகைகள் இடம்பெற்றுள்ள கண்காட்சி நடைபெறுவதால் விற்பனையாளர்களும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். காஷ்மீரின் தெற்கு பகுதியான சோபியான் மாவட்டத்தில் தீவிரவாதிகள் நடமாட்டம் உள்ளதை அறிந்த பாதுகாப்பு படையினர் சௌகாம் பகுதியில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது பதுங்கியிருந்த தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதல் நடத்தினர். இதனால் இரு தரப்பினரிடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. இதில் 2 தீவிரவாதிகள் உயிரிழந்ததாகவும் அவர்கள் பதுங்கியிருந்த பகுதிகளிலிருந்து ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள் கைப்பற்றப்பட்டதாகவும் காவல்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார்.